வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி செக்கெழுத்த செம்மல், சுதந்திர போராட்ட தியாகி, இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நினைவு நாள். அவருக்காக ஒரு நிமிஷம் நாம் நினச்சி பார்ப்போம். இன்றைக்கி அவருடைய தியாகங்களை இப்போ இருக்க தலைமுறைக்கு நாம் சொல்லணும், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி அதை பற்றிய விஷயம் இல்லை, ஒரு முன்னோட்டம் மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பின்தொடர்ந்து போய் அந்த விஷயங்களை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்த முடியும்னு யோசித்து அவங்க பாணியிலே போய் சொல்லிக் கொடுங்க, சரிங்களா? அதனால் இன்றைக்கி அறிவுன்னா என்ன, படிப்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு குரு, அவர் வந்து பாடம் நடத்திட்டுருக்காரு, அவர்கிட்ட நிறைய மாணவர்கள் படிச்சிட்ருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு மாணவர் ரொம்ப அருமையாக படிக்கிறாரு, டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு, ரொம்ப நல்ல முன்னேற்றம் தெரியுது. அந்த குரு இதை கண்டுபிடிச்சு அவருக்கு பிரத்யேக கவனம் செலுத்தி இன்னும் நல்லா படிக்கணும்னு சொல்லி அவரை நல்லா முன்னு கொண்டு வந்துடுறாரு. அவர் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவாளியாக மாறுகிறார். குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படிங்கிற நிலைமைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கார். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் மிஞ்சிடுவார், அந்த அளவுக்கு இருக்கார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், நல்லா படிக்கிறார் அந்த பையன், குருவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய போக்கில் ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம்? தான் அதிகம் படித்து விட்டோம், தனக்கு தெரியாது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறதுன்னா, தன் கூட படிக்கிற மாணவர்கள் தெரியாத கேள்விகளை கேட்டு திணறடித்து அவங்கள அழ வைக்கிறதுல இவருக்கு ஒரு சந்தோஷம். இது வந்து முள்ள குருவோட காதுக்கு வருது, இப்படியெல்லாம் அவர் பண்ணுறாரு அப்படின்னு இவரும் பார்க்குறார். ரெண்டு மூணு சந்தர்ப்பத்தில் இவரை எப்படி திருத்துவது அப்படின்னு யோசிக்கிறார். நேரடியாக போய் அவர்கிட்ட சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார், நான் படிச்சிட்டேன், நான் கேள்வி கேட்கல, என்ன தப்பு அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்லுவார். டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு, அதுதான் குருங்கிறது. எத்தனை வித்த சொல்லிக் கொடுத்தாலும் சீடனுக்கு தெரியாத ஒன்று ரெண்டு குருக்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணுறார், கூப்பிட்றார், தம்பி இங்கே வா. பக்கத்து ஊரில் ஒரு பெரிய பண்ணையார், அவர் படிப்பு அளவில்லாதது, அவருடைய அறிவு அதுக்கு மேலே. அவர் பல நாடுகளுக்கு போய் பட்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்கார். இந்த உலகத்திலேயே அறிவாளின்னு சொன்னால் அவரை சொல்லலாம் அப்படின்னு நிறையா அவரை பற்றி பில்டப் கொடுக்குறார். கொடுத்துட்டு அப்பேற்பட்டவர் இறந்து போயிட்டாரு, நீ இந்த பக்கத்து ஊரில் போய் அந்த ஆசாரிகிட்ட சொல்லி அவருக்கு ஒரு சவப்பெட்டி அடிச்சுட்டு வா அப்படிங்கிறார். இது ஒரு சாதாரண வேலை, இதையே என்கிட்ட கொடுக்குறேன்னு அவர் கேட்டுருவார்னு குரு ஏற்கனவே யூகிச்சு, இதை கொஞ்சம் பொறுப்பானவங்கக்கிட்ட கொடுக்கணும், புத்திசாலிகிட்ட கொடுக்கணும்னு நினச்சிதான் உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன், நீ கரெக்டாக செய்வேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். உடனே இவர் குளிந்துடுறார், ஓகே நான் போகிறேன் அப்படின்ட்டு இவர் போயிடுறார். அந்த ஊருக்கு போய் அந்த ஆசாரிகிட்ட பேசிகிட்டு இருக்கார். என்ன பேசுகிறார் தெரியுங்களா, இங்கே பாருங்கள் பண்ணையார் இறந்துட்டார், அவருக்கு ஒரு சவப்பெட்டி அடிக்கணும், அவரை பற்றி சொல்கிறேன் கேளுங்க, அவர் படிக்காத படிப்பு கிடையாதுங்க, அவர் வாங்காத பட்டம் கிடையாது, அவர்கிட்ட இருக்கிற அறிவு போல் உலகத்தில் யாருக்குமே கிடையாது, நானே அறிவாளி தான், ஆனால் என்னை விட அவர் அறிவாளியாம் குரு சொன்னார் அப்படின்னு அவர் என்னென்ன பில்டப் கொடுத்தாரோ அதுக்கு மேலே இவர் கொடுக்குறார். ஆசாரிக்கு கொஞ்ச நேரம் பார்த்தாரு, கோபம் வந்துடுச்சு, பொறுமை இழந்துட்டார், பொட்டி அடிக்க முடியாது அவனும் அடிக்காது போயா அப்படின்ட்டார். இந்த மாணாக்கனுக்கு ரொம்ப கோபம், என்னங்க பெட்டி அடிக்கிறது தான் உங்கள் வேலை, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. யோ அவர் அதை படித்தாரு இதை படித்தாரு பட்டம் வாங்கினார்னு சொல்கிறீங்க, உனக்கு வேணால் அவர் பண்ணையாராக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், படிப்பாளியாக இருக்கலாம், பட்டதாரியாக இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அது பணம். எனக்கு வேண்டியது அவருடைய உயரம் அவருடைய அகலம் ரெண்டு தான் அப்படின்னு சொன்னான். சுருக்குன்னு உரைச்சிருக்கு இவனுக்கு, மாணாக்கனுக்கு. சரின்னு இவன் திரும்பி போயிட்டான், போய் குருக்கிட்ட சொல்கிறான், நீங்கள் அதெல்லாம் சொன்னீங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஆமாப்பா அந்த ஆசாரி சொல்கிறது சரிதானப்பா, அவனுக்கு தேவையானது என்ன,
இறந்து போனவனுடைய உயரமும் அந்த அகலமும் தான் அவனுக்கு வேணும். அதுக்கேற்ற மாதிரி அவன் பெட்டி செஞ்சுட்டு போயிடுவான். அவர் படித்தவராக இருந்தானே, படிக்காதவராக இருந்தான், பெட்டி பெட்டி தானே, அப்போ செத்தவுடனே பிணம் தானே அப்படின்னு குரு சொன்னோடனே இவனுக்கு மண்டையில் புலையர்னு அடித்த மாதிரி இருந்ததான். இதைத்தான் நம்ம கவிஞர் கண்ணதாசன் அடிக்கடி சொல்லுவாருங்க. வீரோடு இருக்கும்போது நிறைய ப்ரொடியூசர் வருவாங்க, டைரக்டர்ஸ் வருவாங்க, சுச்சுவேஷன் சொல்லி பாட்டு எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் எந்திரிக்க முன்னாடியே வந்துடுவாங்க. கவிஞர் என்ன பண்ணுறாருங்க, கவிஞர் இப்போ தான் எழுந்திருக்காரு, கவிஞர் என்ன பண்ணுறாருங்க, இப்போ தான் குளிக்கிறாரு, கவிஞர் என்ன பண்ணுறாருங்க, இப்போ தான் கிளம்புறார். இப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. செத்தா என்ன சொல்லுவாங்க, பாடி எப்போயும் எடுக்க போறீங்க அப்படிம்பாங்க. இதுதான் அறிவு எப்படி இருக்க வேண்டும், எது உண்மையான அறிவு, எந்த இடத்துல எந்த விஷயங்களை நாம் சொல்லணும் முன்வைக்கணுங்கிறது முக்கியமானது. சரிங்களா, இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.